அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் மிதுன ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க, வாங்க இன்னைக்கு போகிறோம். அன்பாக இந்த மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி அக்டோபர் மாதம் 29ஆம் தேதியும் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவம்பர் மாதம் 5ஆம் தேதியும் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறது. ஸோ இந்த தனுசு ராசி அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் நாள் கலஸ்திரஸ்தானத்துக்கு வந்து குரு பயிற்சி ஆகிறது உங்களுக்கு அதிகப்படியான நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? ஸோ இந்த 7ஆம் இடம் அப்படின் பொழுது உங்களுடைய நண்பர்கள் நட்பு வட்டாரத்தில் இதனால் வரைக்கும் இருந்த அந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். அதாவது நல்ல நண்பர்கள் யார், கெட்ட நண்பர்கள் யார் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த குரு பயிற்சி மூலமாக தெரிஞ்சுக்குவீங்க, சரிங்களா? யார் கூட சேரணும் சேரக்கூடாது அப்படின்ட்டு. அதே நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து அந்த பிரச்சனைகள் நீங்கி ரெண்டு பேரும் வந்து அந்யோன்யமாக இருக்கிறதுக்கான ஒரு காலகட்டம் சொல்லலாம். ஸோ பிரிந்த தம்பதிகள் சேரத்துக்கான ஒரு காலகட்டமும் சொல்லலாம். அதே நேரத்தில் புதிய தொழில்கள், கூட்டு தொழில்கள் செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் கண்டிப்பாக சிறப்பாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆகாமல், அதாவது நிறைய தடைகள் இருந்திருக்கும். திருமணத்துக்காக பொண்ணு தேடிப்பாங்க, மாப்பிள்ளை தேடிப்பாங்க, எல்லாமே வந்து கிட்டத்தட்ட வந்து திருமணம் செய்யக்கூடிய காலகட்டம் வந்து தடை ஏற்பட்டு நின்றுருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் இது வரைக்கும் நீங்கள் சந்திச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. திருமணம் கண்டிப்பாக நடக்கும், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் இந்த குரு பயிற்சி மூலமாக நடக்கும். அதே நேரத்தில் குரு வந்து எந்தெந்த ராசிகளை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மேஷ ராசி உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம். ஸோ லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அதனால் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரி வழியே அல்லது பெரியவர்கள் மூலமாக அவங்களுக்கு வந்து அதிகப்படியான நன்மைகளும் லாபமும் உண்டு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வயதில் விட உங்கள் வயதை விட மூத்தவங்களுக்கு வந்து நீங்கள் மதிப்பு மரியாதை கொடுக்க ஆரம்பிங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அவங்களே உங்களுக்கு வந்து செஞ்சுருவாங்க, சரிங்களா? அதாவது பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுங்க, அவங்க வந்து உங்களுக்கு உங்களுடைய தேவையை சரியாக வந்து எது தேவையோ அதை வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் சொல்லலாம். அதே நேரத்தில் லாபங்கள் அதிகமாக இருக்கும். வெளிநாடு போகிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையை தரும். உங்களுடைய ராசியை பார்க்குறது இன்னும் சிறப்பு. ஸோ ராசியை பார்க்கும்பொழுது என்ன அப்படின்னா உங்களுக்கு சில அவப்பெயர்கள் இருந்திருக்கும், அந்த பெயர்களெல்லாம் பண்ணிக்கும். என்னென்னா நீங்கள் ஒரு விஷயம் செஞ்சீங்கன்னா சரி அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஸோ இவர் வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் நல்லதாக இருக்கும், இவர் ஏற்கனவே செஞ்ச விஷயம் நல்லதாக, நம்ம தான் வந்து சரியாக புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறத்துக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. சமுதாயத்தில் உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். ஸோ சில விஷயங்களில் வந்து நீங்கள் வந்து முன்னிருந்து நடத்தக்கூடிய சில வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. சில ஃபங்க்ஷன்ஸ் கூட, அதாவது வீட்டில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் கூட நீங்களாக முன்னாடி இருந்து செய்யக்கூடியதாக இருக்கும், அல்லது நீங்களே அந்த நிகழ்ச்சியை வந்து நடத்தக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட முயற்சி ஸ்தானத்தையும் குரு பார்க்குறாரு. ஸோ முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய மனம் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷம் அதிகரிக்கும். மனசில் வந்து பார்த்திங்கன்னா இதனால் வரையும் இந்த குழப்பங்கள், பிரச்சனைகள், பயம் இதெல்லாமே நீங்கி ஒரு நம்பிக்கை, நம்மளால் முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும், அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதை செஞ்சால் வெற்றி அடையும் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சுக்குவீங்க. சரியாக வந்து முயற்சி பண்ணி வெற்றி அடைவீங்க, சரிங்களா? ஸோ அப்போ உங்களுடைய முயற்சி திட்டமிடக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு அதிக நன்மையை செய்வார். அதே நேரத்தில் அஷ்டமாதிபதியும் அங்கே இருக்கார் இல்லையா, சனி பகவான். அதனால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். சிலருக்கு ஆயுள் கண்டம் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? விபத்துக்கள் இந்த மாதிரியான விஷயங்களும் நடந்திருக்கும். ஸோ அடுத்து நடக்கக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பான பலன்களை உண்டு. அதே நேரத்தில் சனி பயிற்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பும் உண்டு, சரிங்களா? அதே நேரத்தில் அஷ்டமத்து சனி அப்படின்றதுனால அடுத்த ஒரு 3 வருடங்கள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்துலையும் ஜாக்கிரதையாக இருக்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். பொதுவாக அனுமனை வந்து வழிபட்டுட்டு வாங்க, அது நல்ல பலன்களை கொடுக்கும். பெருமாளை தரிசனம் செய்கிறது உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும், சரிங்களா? அதே நேரத்தில் ராகுக்கு எது உங்களுடைய ராசியிலையும் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சிகளுக்கு தடை ஏற்படுத்தியிருப்பாங்க. அதனால் கும்பகோணம் திருநாவேஸ்வரத்துக்கு போயிட்டு வரது உங்களுக்கு சிறப்பு பலன்களை தரும். இல்லை எனக்கு ராமேஸ்வரம் பக்கமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க, அதிக நன்மைகள் கண்டிப்பாக உண்டு. முடிஞ்ச வரையும் திருச்செந்தூர் முருகர் ஒரு முறை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க, உங்களுடைய காரிய தடைகள் எல்லாமே நீங்கி அது வெற்றியாக அமையும். நன்றி, வணக்கம்.